விதமாக கேட்க கற்பனதற்கு முன்பதாக அந்த மெழுகுவர்த்திகளை அணைப்பார். அதற்கு பிறகு நாம் ஜெபம் செய்வோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ராபின், ஹாப்பி பர்த்டே டு யூ, லாங் லைஃப் போட்டு, ஹாப்பி லாங் லைஃப் டு யூ, ஹாப்பி லாங் லைஃப் டு ராபின், ஹாப்பி லாங் லைஃப் டு யூ. நீர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ மிஷினரிமார்கள் கண்ணீர் சிந்தி, ரத்தத்தை சிந்தி, வேர்வையினை சிந்தி உழைத்து உருவாக்கிய இந்த கல்லூரியிலே நாங்களும் ஒரு அங்கமாக இங்கு இருப்பதற்கு நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் எந்த பணியில் இருந்தாலும் சரி, நாங்கள் யோகா கல்லூரியில் பணிபுரிகிறோம் என்றுதானே எங்களை அழைக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலும் கூட சுவாமி, தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அருமையான தந்தை ராபினுக்காக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆனால் இத்தனை வருட காலமாக நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீர்கள், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது ஆண்டவரே நாங்கள் உண்மை நினைக்கிறோம். எங்களை என்ன நோக்கத்திற்காக உருவாக்கினோம், அதை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் செய்த பணிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான தம்பிக்கு கொடுத்த வேலை வாய்ப்பிற்காக நன்றி சுவாமி. அவருடைய பணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கல்லூரியில் உள்ள பல பணிகளை தன்னுடைய வளர்த்து கொண்ட திறமைகளின் மூலமாக, தன்னுடைய சாஃப்ட்வேர் நாலேஜ் மூலமாக அவர் செய்து வருகின்ற பணிகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்றவரை அவருடைய பெற்றோரை ஆசீர்வதி, அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரை ஆசீர்வதி, அவருடைய மனதில் உள்ள ஆசைகளை எல்லாம் இந்த பிறந்த நாளைக்கு பிறகு நீர் நிறைவேற்றப் போவதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் ஒவ்வொரு நாளும் புறப்பட்டு வரும்போது போக்கிலும் வரத்திலும் நீர் கண்ணின் மணியைப் போல பார்க்கிறார்களும் எல்லாவற்றையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் சுவாமி. அன்றவரை இந்த நல்ல நேரத்தில் அவர்களுக்கு வாழ்த்து பெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற பேராசிரியர் ஜெயசுந்தர் சார் அவர்களுக்காகவும், எங்களுடைய அருமை பர்சார் தேவராஜ் சார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடன் ஊழியர்கள் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த விடுமுறைக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எந்தவித துன்பங்களும் இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் இல்லாத அளவுக்கு நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளை கொண்டாட நிற்கிறதை அந்தவரே. இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்ற தமிழர்களாகிய எங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வயல் வழிகளிலே செய்த விவசாயத்தின் மூலமாக பெற்ற பலனை அனுபவிக்க நீர் கொடுத்த வாய்ப்பு அவர்களை ஆசீர்வதிக்கும் சுவாமி. ஆண்டவரே எல்லா ஜாசம் குறிப்பாக இந்த கல்லூரிக்காக தெரியும், கல்லூரியிலே செயலாளருக்காக தெரியும், கல்லூரியில் திருமண்டலத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய கல்லூரி வளம் பெற நாங்கள் ஒவ்வொருவருடைய பணியையும் நீர் ஆசீர்வதிக்கலாம், எல்லாவற்றையும் நீர் மீண்டும் ஒருமுறை ராபின் அவர்கள் இந்த பிறந்த நாட்டிலே இன்னும் மகிழ்ச்சியான நாட்களாக, இன்னும் இதற்கு முன்பு செய்யாத பணிகள், இந்த வருடத்தில் என்ன பணி செய்ய வேண்டும் என்று உறுதி இருக்கிறார், அந்த பணிகளை அவர் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் நீர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதா. Thank you so much.